அதுக்கப்புறம் நீ திருப்பி டிஃபெண்ட் பண்ணனா, அப்ப இப்ப ஜனன் எல்லாம் சொல்றாங்க என்ன சொல்லேன்னு, ரெண்டாவது நீ தாண்டா வருவன்னு திருப்பி எல்லாருமே ஆமோதிச்சாங்களே. கூல், அதுக்கு நான் எதுவுமே சொல்லவே இல்லையே. அப்புறம் என்னடா, நீயும் தான் அந்த லிஸ்ட்ல இருக்க. சில் பேபி, கதிர் எப்படி தெரியுமா, லாங் லெவல்ல ஆடுவான். இப்ப நீ பாரு, இப்ப இந்த வாரம் உனக்கு முடிஞ்சா, இந்த வாரம் முடிச்சோன்னு சேம் இதே வந்து கமல் சார் கேட்பாரு. கமல் சார் கேட்கும் போது சேம் அதுதான் கதிரை பார்த்து சொல்லுவாரு. சொல்லுமா சார், சார் இல்லையே சார் அப்படின்னா, அப்போ நீங்களும் திருப்பி நீங்க சேஃபா தான் இருக்க பாக்குறீங்களா அப்படின்னா, நமக்கு இந்த சேஃப் கேம்லாம் நம்ம சார் இறங்கி அடிக்கிறது தான் நம்ம கேம். இந்த சேஃபா நாலு பேர் சண்டை பிடிச்சுமே ஓரமாக வருது, அந்த சீனியர் கிடையாது. எனக்கு அப்போ நீ அடுத்த நாள் மதிக்காத கேம்க்கு நான் உண்மையா இருக்கும் எனக்கு அவசியமே கிடையாதுடா. அப்படி நைட் பூ எடுத்து போட்டுருக்கவே தேவையில்லடா. நீதான் அந்த கேம் ஆடணும்னு முடிவு பண்ணிட்ட, நைட் எதுக்கு போய் பூ எடுத்துட்டு வேணியதான், பிகாஸ் அப்பதான் நீங்க கொலாப்ஸ் ஆவீங்க. இல்ல யாருமே நீங்க எடுக்க மாட்டீங்க. இதர் கேம் ஆடணும் இல்ல ஆடக்கூடாது, நீ ஏதாவது ஒண்ணுல நில்லு. கேம் ஆடு, என்னை மதிக்கலன்னா இல்ல, கேம்ல மதிக்கிறதுனே கிடையாதுடா. கேம் இஸ் ஆல் அபவுட் தி டீம்டா. இல்ல என்ன மதிக்கிறது இருக்கு? அப்ப டீம் அபவுட்னா எதுக்கு அந்த டீம் பிளேயர்ஸ் நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணலங்க? எப்படி என்ன ரெஸ்பெக்ட் சொல்லு சார்டா? உன அன்னைக்கு வந்து சிவன் அவ்வளவு தூரம் பேசினாங்க, அப்ப எதுக்கு என்ன சொன்ன தெரியுதா ஒரு ஒரு ஆளுக்கும் டென்ஷன் வேற மாச்சா. ஏன் டென்ஷன் நான் ஃபேஸ் த்ரோ பண்றோம், உன் டென்ஷன் நீ சிரிச்சுட்டே இருப்ப. ஒரு ஒருத்தவங்களுக்கும் ரியாக்ட் பண்ணுறது வேற. பாயிண்ட் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, when you get anxious you lose your points, you're losing your points, focus on that bro. Okay மச்சான், I'll try it. Work good. I tried. நீ சொன்ன மாதிரி ஒர்க் பண்றேன்டா, டே நைட் ஒர்க் பண்றேன்டா. இந்த மாதிரி பாலிசி எல்லாம் எனக்கு பேசுறியாதா? மூஞ்சி நேரம் அடிச்சிடும்டா, த்ரோ பாயிண்ட்ஸ்.